பீகார் சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தீவிரம். பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்ந்து முன்னிலை. பதினோரு மாநிலங்களில் 58 தொகுதிகளில் நடைபெற்ற இடைத்தேர்தல் முடிவுகள். மத்திய பிரதேசத்தில் ஆட்சியை தக்க வைக்கிறது பிஜேபி. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் வருடாந்திர மாநாடு காணொலி காட்சி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி இன்று பங்கேற்பு. நாடு முழுவதும் அருங்காட்சியகங்கள் திறப்பு. கொரோனா தடுப்பு வழிமுறைகளை பின்பற்ற மத்திய அமைச்சர் பிரகலாத் சிங் பட்டேல் வேண்டுகோள். நாட்டில் புதிதாக 38,074 பேருக்கு கொரோனா தொற்று. குணமடைந்தோர் விகிதம் 92.64% அதிகரிப்பு. தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பது குறித்து வரும் 12 தேதி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பார். அமைச்சர் செங்கோட்டையன் தகவல்.